உதயகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கும் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாய வத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான வந்துட்டு இருக்கு மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சிகளை போகலாம் சார் முதல்ல இந்த குரு பயிற்சி பலன்கள் பற்றி கேட்கணும்னு நேயர்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் இன்னைக்கு சொல்லுங்கள் சார் பொதுவாக மன்னவன் பொன்னவன் புத்திர காரகன் தனகாரகன் சுப கிரகம் நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் நவ கிரகங்களிலேயே எல்லா கிரகங்களுக்கும் அதாவது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அனுகிரகமாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பல்வேறு சிறப்புக்களை கொண்ட இந்த குரு பகவான் வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு வருஷம் ஒரு முறை அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக இரவு ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் தனுசு ராசி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது அதாவது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகர ராசியை எட்டி பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அப்படிங்கிற சுப கிரகமாக இருந்தால் கூட நீச்சம் அப்படிங்கிற தன்னுடைய நிலையில் வந்து வலு விழுந்து தான் ஆகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே மறந்துடக்கூடாது ஒன்று அதே மாதிரி மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய இந்த குரு பகவான் வந்து பயிற்சியாகக்கூடிய கூடிய அதே நாளில் ரா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்போது குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த பண வரவு தன வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடைகள் ஏற்பட்டால் கூட ஓரளவு தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துட்டு இருப்பார் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதே மாதிரி அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா புரியாத புதிதாக இருந்துகிட்ருக்கும் மாற்றம் வருமா வராதாங்கிற கேள்வியை எந்த தவிர்த்து அதுவும் வராது இதுவும் வராமல் ஒரு இடைப்பட்ட நிலையில் இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது திறமை உள்ளவங்க வந்து கஷ்டப்படுறது திறமை இல்லாதவங்க முன்னேறுறது இந்த மாதிரி எதிர்மறையான சூழல் வந்து பொதுவான பலன் நடந்துகிட்டு இருக்கும் இந்த குருப்பெருச்சியில் அதே சமயம் இந்த குருபவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரத்தில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால தேவையான நேரத்தில் பண வரவுகள் இல்லாமல் தேவையில்லாத நேரத்தில் பணம் இருந்துகிட்ருக்கும் எப்போ தேவையோ அந்த நேரத்தில் பண தேவைகள் வந்து நமக்கு பூர்த்தி ஆகாத ஒரு சங்கடம் பண தடைகள் இருந்துகிட்ருக்கும் மனசில் வந்து சங்கடங்கள் இருந்துகிட்ருக்கும் தேவையில்லாத நோய் பயம் அல்லது எதிர்கால வாழ்க்கை பற்றி பயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் யாராக இருந்தாலும் இப்போ கையில் பணம் இருந்தால் மன தைரியம் இருக்கும் சொல்லுவாங்க கையில் பணம் இருந்தால் கூட மன தைரியம் இல்லாத ஒரு தான் இந்த குரு பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பொதுவான பலனா தெரிஞ்சுக்கலாம் சார் குரு பயிற்சி பலன்கள் பற்றி சொன்னீங்க பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்னு ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா பலன்கள் பற்றி சொல்ல முடியுமா சார் பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு மகர ராசியில வந்து குரு பகவான் ஆகுறாரு பொதுவாக பத்தாம் இடத்துல குரு இருந்ததுன்னா அந்த பாதகமான ஒரு பாடல் இருக்கும் பழங்காலத்தில் சங்ககால பாடலில் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு பாடல் இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது பரமசிவனே ஓட்டில் பிச்சை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அதை நினச்சி நிறைய பேர் வந்து பயப்படுவோம் அல்லது தேவையில்லாமல் நம்ம வந்து அதை பதட்டப்படுவோம் அந்த மாதிரி பட பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வந்து பலமான ஒரு அமைப்பு வந்திருந்தான்னா பரவாயில்ல குரு பகவானே நீச்சோட தான் போயிருக்காரு அதை பரிவர்த்தனை யோகம் யோகம் இருந்தால் கூட நீச்சமான ஒரு அமைப்பில் வந்து குரு பகவான் போயிருக்கிறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை கொடுக்க மாட்டோம் மாட்டார் இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு வந்தார் அப்படின்னா பொதுவாகவே வந்து இருக்கிற பதவியில் மாற்றம் வரும் பதவி போகாது அதாவது அடுத்த பதவி கிடைக்கும் அது எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதை விட ஒரு உயர்ந்த பதவி உங்கள் தகுதிக்கு தகுந்த பதவி கிடைக்கும் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போது இருக்கிற பதவியிலிருந்து வேறு பதவி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பதவி போய்த்தேன் ஆகணும் அந்த மாதிரி அமைப்பு நம்ம வந்து பதவி போயிருங்கிற மட்டும் பயப்படுறமே தவிர்த்து அடுத்த பதவி கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நினைக்காமல் இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அப்படிங்கிறத விட அந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகும்பொழுது இந்த வந்து சனி பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டில் பரிவர்த்தனா யோகம் பெற்றுக்கிறதுனால பதவி நல்ல பதவியாகவே கிடைக்கும் ஏமாற்றம் இல்லாத ஏற்றம் கிடைக்கும் பத்தில் குரு வந்தால் பண வரவு திருப்தி தரும் முத்தான வாழ்வு தரும் முன் நிற்கும் பகை விலகும் அத்தனைக்கும் மேலாக அரசியலில் இருப்பவர்களுக்கு தத்தளிக்கும் நிலை மாறி தலைமை பொறுப்பு வரும் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதனால் அந்த பத்தாம் இடத்துக்கு குருவோன் இருக்கிறதுனால அதுவும் பரிவர்த்தனா யோகத்தோட பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்மைகளில் வந்து மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய பக்குவம் அந்த மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அடுத்த ராசி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது சார் குரு பயிற்சியில் ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிதா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகும்பொழுது நல்லது அதாவது பாக்கியஸ்தானம் சொல்லும்பொழுதே பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா பட்டி பெருகி பால் பானபு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பல்வேறு வகையில் பண வரவு விவசாயம் செலிக்கிறது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இருந்து அடுத்து ஒரு மேன்மையான நிலைமைக்கு வர்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக வேண்டிட்டு இருக்கும் ஒன்பதில் குருதான் நிற்க உயர்வுகள் வந்து சேரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் நலம் யாவும் வந்து கூடும் துன்பங்கள் விலகியோடும் தொட்டதெல்லாம் வெற்றி கிட்டும் இன்பத்தின் எல்லை காணும் இணையதோர் வாழ்வு அமையும் அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமானவங்களுக்கு புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் நண்பர்கள் மக்கள் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் உயர்வு சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் எதையெல்லாம் பார்த்து ஏகப்பட்டமோ அந்த ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தானாகவே நடக்கிறது கனவு கண்ட மாதிரி நல்லது நடக்கிறது கனவு கண்ட மாதிரி கடன் தொழிலிருந்து விடுபடுறது இந்த மாதிரி பாக்கியங்கள்ல அதிகமாக வந்துட்டு இருக்கும் நிறைய குடும்பங்களில் வந்து பிள்ளையும் பிதாவும் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் அதிகம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நல்லாவே வந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு குறிப்பாக திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு திருமண தடை ஏற்பட்ட பெண்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாகவே திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் தானாகவே கைகூடி வரும் அடுத்ததான் மிதுன ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான் வந்து நீச்சம் பெற்று எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம்தான் இருந்தாலும் மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ப சனி பயிற்சியோ ராகேது பயிற்சியை விட வந்து இந்த குரு பயிற்சி இதெல்லாமே வந்து சாதகமாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லியாக வேண்டியதாக இருக்குது அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வரும் பொழுது குரு வந்து சுபக்கரகமாக இருக்கிறதுனால சுபக்கிரகம் வந்து எட்டாம் இடத்துல மறையிறாரு அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் நல்ல கிரகம் கெட்ட ஸ்தானத்துக்கு போய் அது கெட்ட அது அமைப்பில் நீச்சமாகி போகிறதுனால அதாவது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் யோகங்கிற ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களில் பொறுப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இருக்கணும் இன்மை எட்டில் வாளி பட்டம் இழந்து போம்பாடி ஆனந்தம்ங்கிற ஒரு சாஸ்திர இருந்துகிட்டு இருக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்பொழுது தான் வாளி வந்து பட்டமிழந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வாளி பட்டம் பட்டமிழந்தாருங்கிற மட்டும் எடுக்க முடியாது எட்டாம் இடத்துல குரு மட்டும் இல்லை மற்ற கோள்கள் வந்து எந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்களோ வருட கோள்கள் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதர கோள்கள் எந்த மாதிரி இருக்கதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பல பழங்கள் இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் எட்டில் குரு இருந்தால் கூட வாளி பட்டம் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெருசாக எடுத்து பயப்பட வேண்டியதில்லை எட்டினில் குரு தான் வந்தால் எண்ணற்ற மாற்றம் வரும் சுற்றத்தார் பகைவர் ஆவார் சுகமெல்லாம் குறைந்து போகும் கட்டாயம் குருவை நீங்கள் கைகூப்பி தொழுது நின்றால் திட்டங்கள் வெற்றியாகும் தெய்வங்கள் துணையாய் நிற்கும் அப்போ இந்த எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மிதனராசியை சேர்ந்தவங்க கடவுள் வழிபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும் குடும்பத்தில் வந்து நிதானமான பேச்சு இருக்கணும் மற்றவங்களை மதிக்கிறத விட பெற்றவங்களை அதிகமாக மதிக்கணும் தன்னுடைய குடும்பத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து வளர்த்துக்கணும் குடும்பத்தில் எது சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது இணங்கி போகிறது வணங்கி போய் வாழ்றது அப்படிங்கிற விட இணங்கி போய் தன்னுடைய குடும்பத்தில் இணங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இட்ல குரு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து யதார்த்தமாகவும் பதார்த்தமாகவும் ஏற்றுக்கணும் அடுத்து கடகராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஏழில் குரு பகவான் வரும்பொழுது வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் ஏழில் குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையும் அதாவது நிகழ்காலம் மட்டுமில்லை அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்புகள் அதற்குண்டான ஆடம்பர தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு தெளிவான திட்டமிடுதல் கூடிய அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கடகராசியை பொறுத்த அளவுக்கு வாழ்வில் வசந்தம் வரும் வருமா அபிமானம் விடும் சூழும் பகை விலகும் சுற்றமெல்லாம் பாராட்டும் கோள்கள் குறுக்கிட்டால் குரு பார்வை தவிர்த்து விடும் சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த ஏழாம் இடத்துல குரு வரும்பொழுது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை போல நடத்தி காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சொந்த பந்தங்களெல்லாம் தானாகவே தேடி வந்து உங்களை வந்து சேரக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் கையில் பணம் இருந்தால் தான் உங்கள்கிட்ட எவ்வளவோ குணம் இருந்தால் கூட கையில் பணம் இருந்தால் தான் நாலு பேர் மதிப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த பணம் காசு எல்லா விதமான தன சேர்க்கைகள் எல்லாம் தன தானிய சேர்க்கை எல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் வந்து தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்திய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்றது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பொருட்களை வந்து மீட்டி எடுக்கிறது அல்லது கடந்த காலங்களில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் மனைவியோட உடல் ரீதி வகையில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்து சிம்மராசினியர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு ருண ரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு நோய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் பேச்சியாகிறார் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் பேச்சியாக எடுத்துக்கும் பொழுது சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை போன்றதுன்னு சொல்லி ஒரு பாடல் இருந்துட்டு இருக்கும் அதாவது காலில் வந்து விலங்கு போடக்கூடிய அளவுக்கு சத்திய மாமுனிக்கு இருக்க ஒரு சூழல் எப்படி வந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல பொழுது தான் வந்தது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்காக மட்டும் வந்திருக்காதுங்க அவருடைய பிறந்த ஜாதகப்படி வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சோகங்கள் இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் இந்த மாதிரியான சித்திரவதைகள் இருக்கக்கூடிய ஒரு காலம் அதற்கான திசா காலம் நடந்துட்டு இருந்திருக்கும் அதனால் வரும் அந்த நேரத்தில் குரு பகவானும் ஆறில் மறையும் பொழுது அவருக்கு வந்து காப்பாற்றக்கூடிய அருகதை இல்லாத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத அளவுக்கு அதிகமான சிரமம் வந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஆறாம் வந்திருந்தால் கூட ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பரிவர்த்தனா யோகத்தோடு இருக்கிறதுனால நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது சிம்மராசிக்கு தேவகுரு ஆறில் வந்தால் தேவைகள் பூர்த்தியாகும் ஆவல்கள் தீர வேண்டி அனுசரிப்பு தேவையாகும் கோபத்தை விலக்கி நின்றால் குடும்பத்தில் அமைதி கூடும் தீபத்தில் குருவை கண்டு தரிசித்தால் நன்மை சேரும் அதாவது குடும்பத்தில் வந்து கோபம் கோபத்தை காட்டாம முன் கோபத்தை தவிர்த்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கிறது தன்னுடைய குடும்பத்தை வந்து நல்லா நேசிக்கிறது தன்னுடைய குடும்பத்து மேலே பாசம் வச்சு வச்சுக்கிறது தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது பெண்டு பிள்ளைகள் மீது நல்லதொரு பாசம் வச்சுக்கக்கூடிய அக்கறை ஏற்படுத்தக்கூடிய பெண்டு பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை வந்து தேவையான நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நார்லருக்கும் வந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் தடைகள் ஏற்பட்டால் கூட தேவைகள் பூர்த்தியாவதற்கு நல்லதொரு விடைகள் கிடைக்கும் நல்லதொரு தன வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் மன நிம்மதி வந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்து கண்ணிராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கன்னிராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் பொது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல வந்து வைங்களேன் அஞ்சில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் விஞ்சும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி விஞ்சும் அப்படின்னா அதாவது நமக்கு என்ன யோகம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு மேலான பலன்களை மேலான யோகங்களை மேலான அதிர்ஷ்டங்களை கொடுக்கணுங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால அஞ்சிலே வியாழன் வந்தால் அகன்றிடும் துன்பம் யாவும் மிஞ்சிடும் செல்வ பாக்கியம் மிக பெரும் சிறப்பும் சேரும் வஞ்சியர் மைந்தருக்கு மனமாலை தோளில் ஏறும் கொஞ்சிடும் மலலை பேரும் குறைவின்றி கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் திருமண தடை ஏற்பட்டிருந்தால் கூட அந்த தடையெல்லாம் வந்து தானாக விலகி திருமணம் உறுதியாக கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்ருக்கோம் நல்ல திருமணமாக கொடுத்துட்ருக்கோம் அஞ்சில் குரு இருக்கிறதுனால திருமணம் மட்டுமல்ல புத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால திருமணமாகி ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலத்தில் புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம் அந்த புத்தர பெயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிவப்பாக இருக்கக்கூடியது அதாவது பொன்னவன் அப்படிங்கிற குருபவன் வந்து வந்து சிவப்பு கடலில் தங்க நிற கடலில் இருக்கிறதுனால அந்த தங்க நிறத்திலேயே பெண் அல்லது ஆண் குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் வந்துட்டுருக்கோம் அவங்கவுங்க ஜாதகப்படி எப்படி இருந்தாலும் புத்தர பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு அதே சமயத்தில் வந்து குடும்பத்தில் வந்து தேவைகள் பூர்த்தியாகும் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வந்து விலகி வரக்கூடிய சூழல் அதுக்கான வருமானம் வரக்கூடிய அமைப்பு இதுவரை வந்துட்டு இருக்கும் ஆசைப்பட்ட சொத்துக்களை அசையா சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிற விட ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகள் இந்த ஐந்தாம் இடத்துல குருவில் இருந்துட்டு கன்னி கண்ணீராசியை பொறுத்தளவு அடுத்ததான் துலாம் ராசினர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே நாலாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி இருக்க இருக்கிற காலத்தில் தான் தர்மபுத்திரர் வனவாசம் போனதாக நம்ம சங்ககால பாடல் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த வனவாசம் போகிறதுக்கோ பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வந்து குரு பயிற்சி மட்டுமே காரணம் கிடையாதுங்க மற்ற இருக்கக்கூடிய ஒன்பது கோள்கள் அதாவது உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கோள்கள் உங்களுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு யோகமான அல்லது தியாகமான வாழ்க்கை அமையும்ங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நல்ல நிகழ்வுகள் நல்லது ஒரு அதாவது கடந்த கால சம்பவங்கள் விட்டுட்டு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜென்ம குரு பகவான் வந்து பயிற்சியாக கூடிய அந்த காலத்தில் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசாங்க ரீதியாக பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடியது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் மன்னவன் நான்கில் நிற்க மலைபோல் துயர் வந்தாலும் கண்ணெதிரில் பணியாய் மாறும் கடல் பயண வாய்ப்பு கிட்டும் பொன்னான தொழில் தொடங்க புதியதோர் நட்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது புதிய புதிய அறிமுகம் மாற்று இனத்தவர் அல்லது மாற்று நாட்டில் உள்ளவங்க வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது நட்பாக கிடைக்கக்கூடியது நல்ல நட்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கக்கூடியது எதிர்பாராத உதவி எதிர்பாராத தனலாபம் கிடைக்கக்கூடியது திரேகத்தில் எந்த மாதிரியான ஒரு நோய் நோய்கள் இருந்தால் கூட தீராத நோய் கூட விலகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறது நல்ல மருத்துவர் கிடைக்கிறது நல்ல உடலில் வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஒரு பொழிவு கிடைக்கிறது மனசில் வந்து சந்தோஷம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நிறுவனம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதி அந்த முடிவை வந்து தீர்க்கமாக உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தகுதி இதையெல்லாம் மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அளவுக்கு இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி பொதுவாக வந்து மூன்றாம் இடத்துல குரு அதாவது குரு பகவான் சுபகரகமாக இருக்கிறதுனால மூன்றாம் இடம் வந்து மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால சுபகரகம் மறைஞ்சார் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்காதங்கிற விஷயத்தை வந்து மேல்கோள் காட்டி சங்ககால பாடல் சொல்லியிருக்குது தீதில்லாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் அதாவது துரியோதனனுடைய படை வந்து தோல்வி அடைஞ்சது காரணம் வந்து மூன்றாம் இடத்துல குரு பகவான் வரைஞ்சிருக்கிறனால தான் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு ஆனால் குரு பகவான் மட்டுமல்ல சாஸ்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குதோ அதாவது வருட கோள்கள் மட்டுமல்ல இதர கோள்கள் எப்படி இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய பலன்கள் சிதறங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக எடுத்துக்கணும் அந்த வகையில் வந்து மன்னவன் மூன்றில் நிற்க மாபெரும் மாற்றம் தோன்றும் தன் நம்பிக்கையுடன் தைரியமும் இணைந்திருந்தால் என்னைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பொன்னவன் குருவை நாளும் போற்றினால் நன்மை உண்டாகும் அதாவது குரு பகவானை வணங்கி நம்ம குரு பகவானா கோயில் போய் தட்சிணாமூர்த்தி வணங்குறது குரு பகவான் வணங்குறது மட்டும் உங்களுடைய வயசுக்கு பெரியவங்களா உள்ளவங்க வயசுக்கு மூத்தவங்களை வந்து மரியாதையோடு கவனிக்கக்கூடிய மரியாதையோடு நடந்துக்கக்கூடிய அவங்க மனசு புண்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிறதே நடந்துகிட்டு இருக்கும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அரசு பறவையாக இருந்தாலும் உங்களை விட வயதுக்கு மூத்தவங்களை வந்து நீங்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு பண்பு வளர்த்துக்கிட்டாலே போதும் இந்த மூன்றாம் இடத்த குரு வந்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கிட்டமே அதாவது எல்லோரும் எல்லோருக்கும் தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தகுதியை வந்து இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு இருக்கும்போது நம்ம வச்சுக்கணுங்க அதாவது நம்ம வந்து ஸ்டெடியாக தான் இருக்கிறோம் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போடக்கூடாது ஆனால் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கறது வளைந்து கொடுத்தால் தான் வாழ்க்கை வளைந்து நெளிந்து ஓடினால்தான் நதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சாஸ்திரம் சொல்லிக்கிது அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து வளைந்து நெளிந்து கொடுத்து போனேங்க அப்படின்னா விதியை கூட நம்ம மாற்ற முடியுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த மாதிரி வளைந்து நெளிந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மையை கூடிய அமைப்பில் இந்த மூன்றாம் இடத்து குரு பகவான் இருக்கிறாரு விருச்சிக பொறுத்தளவு அடுத்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே குரு பகவான் தான் அவர் வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் என்ன குரு பகவான் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சியாக இருக்கிறதுனால தன்னுடைய மகிழ்ச்சியில் வந்து பங்கம் ஏற்படுவாங்கிற பயம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அதாவது குரு பகவான் பயிற்சியாக கூடிய இதே காலகட்டத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பரிவர்த்தனா யோகத்தோடு இருக்கிறதுனால பணவாரம் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை பதட்டப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டிலே வியாழன் வந்தால் இனிய நல் மாற்றம் உண்டு முரண்பட்ட சொந்த பந்தம் முன் வந்து உறவாய் சேரும் வரன் பார்த்து மனம் முடிக்கும் மகத்தான பாக்கியம் உண்டு அதாவது நல்ல வரன் கிடைக்கக்கூடியது முக்கியமாக கடந்த காலங்களில் பொறுமையாக இருக்கிற பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கக்கூடியது பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்ப பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல இடத்துல வரன் கிடைக்கக்கூடியது வரன் மட்டும் இல்லை அந்த வரன் இருக்கக்கூடிய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக நல்ல நல்ல ஒரு பண்பாடு குடும்பத்தில் வந்து எடுக்கக்கூடிய வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடியிருக்கும் சொந்த பந்தங்கள் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருந்துட்டு இருக்கும் குடும்பத்துக்கு சமூகத்தில் தனி மரியாதை தனி கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பை வந்து பயன்படுத்தி உங்களுக்கான மதிப்பை நீங்களே தேடிக்கக்கூடிய காலமாகவும் இந்த இரண்டாம் இடத்து குரு பகவான் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் வர்றார் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத மனோபயம் இருக்குங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது ஒரு சிக்கலான சூழலை வந்துச்சு வீங்களே அது வந்து தெளிவாக முடிவெடுப்பாங்க ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் இருக்குங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஜென்மத்தில் குரு இருந்தால் அதை தான் கடந்த காலங்களில் பாடலை சொல்லியிருப்பாங்க ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அதாவது சீதையை வந்து சீதையை வந்து சிறை சிறை வைக்கக்கூடிய காலம் வந்து ராமருக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் அந்த மாதிரி சம்பவம் நடந்தங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிருக்கு ஆனால் அது மட்டும் காரணமாக வந்துகிட்ருக்காது மற்ற கோள்கள் மற்ற ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோச்சாரங்கள் இப்படி இருந்துட்டு இருக்குது ஜனநகால கோச்சாரம் எப்படி இருந்துட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்களை அல்லது முக்கியமான நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்க முடியும் கணக்கில் எடுக்க முடியும் அந்த வகையில் வந்து இப்போ வந்து குருபகவான் வந்து ஜென்மத்தில் மகர ராசியில் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சியாக இருக்கிறதுனால ஜென்மத்தில் குருதான் வந்தால் செலவு நடக்கூடும் என்பார் அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அது வந்து சுப செலவாக மாற்றக்கூடிய தகுதி நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து வந்துட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஜென்மத்தில் குரு வந்தால் செலவு நடை கூடும் என்பார் பொன்னான மாற்றம் சேரும் பொழுதெல்லாம் பயணம் வாய்க்கும் இன்பங்கள் வந்து சேரும் எழுத்த செயல் வெற்றியாகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு மட்டும்தான் குழப்பம் இருக்குமே தவிர்த்து கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியில் தான் முடியும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் ராகுகாலம் பார்க்க வேண்டாம் யமகண்டம் பார்க்க வேண்டாம் குளிகை பார்க்க வேண்டாம் அமாவாசை பார்க்க வேண்டாம் பௌர்ணமி பார்க்க வேண்டாம் அஷ்டமி பார்க்க வேண்டாம் பிரதம பார்க்க வேண்டாம் ஆகாத காலங்கள் கூட ஓதாத காலங்கள் கூட தோதான காலங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மத்துக்கு குரு வரும் பொழுது இருக்கக்கூடிய சிறப்புங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லா நேரமே முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய மனசை பொறுத்த அளவுக்கு தான் பயம் வந்துட்டு இருக்குமே தவிர்த்து வெளியில வந்து நீங்கள் பகட்டான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி மிகுதியாகவே கிடைக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது மகர ராசிக்கு அடுத்தது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் கும்பராசியை ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கிய விரையஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மகர ராசியில அதாவது ராவணன் முடி இழந்தது அது பனிரெண்டில் வீழ்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும் இருக்கும்போது தான் வீழ்ந்தால் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொன்ன மாதிரி இந்த குரு மட்டும் காரணம் இல்லை மற்ற கோள்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா அந்த கெட்டதை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த குரு பவான் பார்க்குறாரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதே குரு பகவான் தற்சமயம் நீச்சம் பெற்று வந்து பயிற்சியாக இருக்கிறதுனால பனிரெண்டில் குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்யணும் கொஞ்சம் பயணங்கள் வந்துருக்க வேண்டியது இருக்கும் வெளியூர் போக வேண்டியது வெளிநாடு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கடமையில் கவனம் தேவை எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் என்ன வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உத்தியோகத்தில் வந்து கடமையில் வந்து கண்ணும் கருத்தமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு உயிர் போட்டக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கடமையில் கவனம் தேவை காசுகள் விரயமாகும் உடமையில் சொத்து சேரும் அதாவது உடமையால் சொத்து சேரும் உடல் நலம் அச்சுறுத்தும் தடம் புரளாமல் வாழ தைரியம் கை கொடுக்கும் அதாவது எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட நம்ம கெட்டவனாக மாறாமல் தடம் புரளாமல் இருக்கக்கூடிய தைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பாடத்தை வந்து இந்த இந்த குருவை வந்து கொடுத்துட்ருப்பார் பண்டாம் இடத்துல குருவான்னு இருக்கும் பொழுது நீச்சம் பெற்ற குருவாக இருந்தால் கூட அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருந்தால் கூட லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஓரளவு லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபங்கள் கூட நீங்கள் முயற்சி எடுத்து முண்டி அடித்தால் தான் கிடைக்குமே வந்து உட்கார்ந்த இடத்துல கிடைக்காதுங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த அதாவது கும்பராசிக்கு குரு பயிற்சி இருந்துகிட்ருக்கு அடுத்தது மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடிய வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பகவான் குரு பகவான் நீச்சம் பெற்று பயிற்சியானதுனால இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்கிறதுக்கு நாம கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் முயற்சி இல்லாதவர்களுக்கு உழைப்பு இல்லாதவர்களுக்கு மதிப்பு இல்லை சிறப்பு இல்லைங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறார்

வந்துட்டு இருக்கோம் விதி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வெற்றி காண முடியும் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு முரட்டு தைரியம் கனமான தைரியம் இதமாக வந்து கிடைக்கும் புது வாழ்வில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண சம்மந்தப்பட்ட அப்படிங்கிற அந்த மறுஜென்மம் எடுக்கக்கூடிய அற்புதமான அந்த திருமண வாழ்வில் இருமணம் இணையக்கூடிய திருமண வாழ்வு அமைந்து கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச மனைவி அல்லது மனசுக்கு பிடிச்ச கணவர் அமைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு திருமணமான கால காலத்தில் புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய உங்கள் தகுதி மிகுதியாக கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எவ்வளவோ ரசிகர்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து உங்களை வந்து தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களை அண்டி பிழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் பிரபல்யமான ஒரு சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் விஷயத்தை இந்த குரு பயிற்சியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த குரு பயிற்சி என்னைக்கு வீட்டில் என்ன மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த சாமியை வணங்கலாம் குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது முருகப்பெருமான் இந்த மாதிரி வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து பூஜை இறையிலேயோ அல்லது வீட்டில் வந்து ப பூஜை இறையில் இல்லாமல் பொதுவான ஒரு இருந்ததுனா கூட அங்கே வந்து முருகர் படத்தை அல்லது தட்சிணாமூர்த்தி படத்தை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய படத்தை வந்து ஒரு ஒரு சில பரிகாரங்களுக்கு நெல்லு மேலே வைச்சு சொல்லுவோம் ஒரு சில பரிகாரங்களுக்கு எள்ளு மேலே வைச்சு சொல்லுவோம் ஒரு சில பரிகாரங்களுக்கு உரல் கல்லு மேலே வச்சு சொல்லுவோம் இந்த மாதிரி பல்வேறு விதம் வந்துட்டு இருக்கும் நிறைய சுண்டக்கடலை கொண்ட கடலைன்னு சொல்லக்கூடிய சுண்டக்கடலை அது கருப்பு கடலையை வந்து நிறைய பரப்பி தலவாளை இலையில் அதுக்கு மேலே அந்த படத்தை வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி சொந்த அதாவது கொண்டல் கடையை வந்து நிறைய வச்சு பரிகார பரிகாரத்துக்காக நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த கொண்ட கடலை வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம் மாடியில் வந்து தூவி விடலாம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து விட்ருக்கலாம் ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது அப்படின்னா இந்த வந்து சரி இருக்க மாட்டேங்குது எனக்கு ஜாதகப்படியே குருபவா நீச்சல் வாழ்ந்துட்டு இருக்காரு எனக்கு ஜாதகப்படி சரியில்லாம வந்துட்டு இருக்கு அப்படின்னு உள்ளவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுனா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அந்த குருபேர்ச்சி அன்னைக்கு போறது நல்லது அது குருபெயர்ச்சி முடிஞ்சு போகிறது நல்லது இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி முடிஞ்சு சஷ்டி சூர சமுகாரம் வருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிறது நல்லது சூர சமுகாரம் விஷயங்களை கலந்து முடியாட்டிங்க கூட அந்த சூர சமுகாரம் நிகழ்ச்சி வந்து கண்ணால் பார்க்கறது நல்லா இருந்துட்டுருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க மனசை துன்புறுத்தாம அடுத்தவங்க ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு பொய்யான பேச்சுக்கள் பேசாமல் மெய்யான பேச்சுக்களாகவும் ஆறுதலான பேச்சுக்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு அதாவது குருபயிற்சி பலன்களை பற்றி விரிவாக எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க எங்கள் தொலைக்காட்சியின் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சு கிணிய நேஜர்களே குருபயிற்சி அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம் இந்த குரு பயிற்சி

சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில குரு பலன்கள் பற்றி விரிவா பார்த்தோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.